Hello friends, welcome back to my channel. Easy Badusha, weekly eppadi seiradhen paakalam. Juicy ah irukum idu, seiradhu romba easy, taste um romba super ah irukum. First 2 tablespoon thayir pulippillama eduthukonga. Adhula 1 teaspoon baking soda, 1 teaspoon baking powder. Adhu rendiyum eduthu nalla mix pannikonga. Konja nalla nora varalum, alavukku nalla beat pannikonga adha. இதில் 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட உப்பு 1 பிஞ்ச் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் 1/2 கப். நம்ம எந்த கப்பில் மைதா எடுக்கிறோமோ அதே கப்பில் நெய் எடுத்துக்கோங்க. 2 கப் மைதாக்கு 1/2 கப் நெய் எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் மாவில் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தி பிசைய வேணாம், நல்லா ஜென்ட்லியாக பிசைஞ்சு விடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வைங்க. இதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி தான் தேவைப்படும், அதை விட கம்மியாக கூட தேவை இருக்கலாம். ரொம்ப அழுத்தி பிசையாமல் இதாக பிசைங்க. இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கணும் உள்ளுக்குள்ளார. இதை நல்லா 2 மணி நேரத்தில் இருந்து 3 மணி நேரம் மட்டும் ஊற வைக்கலாம். இது நல்லா ஊறுச்சுன்னா தான் நல்லா உங்களுக்கு இதாக கிடைக்கும். இதுக்கு சுகர் சிரப் தயாரிச்சுக்கலாம். 2 கப் சுகர் எடுத்துக்கலாம். இதுக்கு அதே கப்பில் 1 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது 1 ஸ்ட்ரிங் வர அளவுக்கு பாவு காய்ச்சிக்கலாம். கொஞ்சோண்டு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாகு நல்லா கொதி வரட்டும். இது 1 ஸ்ட்ரிங் வர அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். 1 ஸ்ட்ரிங் வந்துருச்சு, அடுப்பை நிறுத்தி விட்டுறலாம். இதில் 2 இல்லைனா 3 ட்ராப்ஸு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விடுங்க. சர்க்கரை அப்போ தான் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சென்டரில். மாவை நல்லா சின்ன சின்ன உருண்டைங்களாக ஃபஸ்ட்டு உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் 1 ப்ரெஸ் கட்டை வரலை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி மாவை எல்லா மாவையும் இப்படி இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் 1 பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப காய விட வேண்டாம், புகை வர அளவுக்கு காய விட வேணாம். ஓரளவுக்கு எண்ணெய் சூடான உடனே நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஒரு 1 மினிட் கழித்து ஓவனையாக நல்லா திருப்பி விடுங்க. இது நல்லா ஊறி நல்லா மேலே வரும், அந்த டைமில் ஒன்றா நல்லா திருப்பி விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி 1 கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே எடுத்து இந்த பாகில் சேர்த்துருங்க. இதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து பாகில் போட்டுருங்க. பாகில் 1 மினிட் இருக்கட்டும். நீங்கள் அடுத்த இது வேகிற அளவு மட்டும் இந்த இதில் பாகில் இருக்கட்டும். அடுத்த இது நீங்கள் வெந்து எடுத்து போடும்போது இதை எடுத்து வேறு 1 இதில் எடுத்து வச்சுருங்க. ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு. இதை எடுத்து நீங்கள் வேறு 1 இதில் எடுத்து வச்சிடலாம். நல்ல ஜூஸியான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. திருப்பி இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பேனில் எண்ணெயில் போட்டு எடுத்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. சாப் பண்ண இந்த பிஸ்தாவை இந்த மாதிரி மேலே தூவி அலங்கரிச்சுக்கோங்க. அவ்வளோதான், பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.